ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா வோல்டாஸ் ஏர் கூலர் ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் அப்புறம் இதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மரில் வழக்கத்தோடு பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் டாடா பிராண்டில் வோல்டாஸ் விண்டு 54WW அப்படிங்கிற இந்த மாடல் ஏர் கூலரை நாங்கள் வாங்கியிருக்கோங்க. இன்றைக்கி இதை அன்பாக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி இதை வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் வந்துட்டு யூஸா யூஸ் இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ஏர் கூலர் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு சில நட்டுகளும் கொடுத்துருந்தாங்க. அதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு கீயும் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கணுங்க. ஸோ இதை சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்து இந்த ஏர் கூலரை எடுத்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏர் கூலரை ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, இது உண்மையிலே நமக்கு நல்லா கூலிங்கான ஏர் தருதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பேசிடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து இந்த ஏர் கூலரை எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லாம் இல்லை, நம்ம வந்துட்டு தூக்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நம்மளோட ஏர் கூலர் இருக்கும். கீழே வந்து நம்ம ஸ்டாண்டு வச்சு வச்சுட்டோன்னா நமக்கு தேவையான ஹைட்டில் இந்த ஏர் கூலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஏர் கூலரை ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு அதை டைட் பண்ணுறதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸும் இல்லை, ஜஸ்ட் நம்ம மேலே வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா அதோட கூல், அதுக்கப்புறம் அது வந்துட்டு எந்த மாதிரி திரும்பணும் ஸ்விங் பண்ணணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே இந்த கோடு மூலிமா வாட்டர் லெவலையும் நம்ம வந்துட்டு இதிலே பார்த்துக்கலாம். இதில் மூணு சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்வுட்டில் பேடிங் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஏர் கூலரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர் கூலர் பார்த்திங்கன்னா 54 லிட்டருங்க. இங்கே வாட்டர் இன்லெட் அப்படின்னு எழுதிருக்காங்க பார்த்திங்களா, இந்த ப்ளேஸில் நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மூணு சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உட்வுல் பேடிங் வச்சுருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து தண்ணியை ஃபில் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இந்த வட்டமாக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்துட்டு லெஃப்ட் ரைட் திருப்புறது மூலிமா இதை ஈஸியாகவே வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் சைடு சின்னதாக ஒரு திருப்பு திருப்புனா போதும் இந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிக்கும். மொத்தமாக மூணு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இதை இழுத்தோன்னா இந்த பேக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா தானாக வந்துடுங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீட்டில் சின்னவங்க பெரியவங்கன்னு யார் வேணால் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா இதோட மோட்டார் இருக்குது. பெரிய மெக்கானிசம்லாம் பெருசாக இருக்காது, சிம்பிளாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த கீழே இருக்க அந்த ஸ்டூல் மாதிரி இருக்க பகுதியில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா முன்னாடி வந்துட்டு இந்த இடத்துல இண்டிகேட் ஆகும் தண்ணியோட லெவல். அது ஃபுல்லாகிற வரைக்கும் நம்ம ஊற்றிட்டு இதை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி இதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பின்னாடி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணனால இந்த மாதிரி குடத்தை கொண்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் வந்து பைப் கனெக்ஷன் பக்கத்துலேயே இருக்குது, உங்கள்கிட்ட தனியாக ஒரு ஓஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஓஸை நம்ம இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேப் இருக்கும் அதை வந்துட்டு அடுத்து காட்டுறேன். அந்த இடத்துல ஓஸ் பைப்பை போட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தண்ணி உள்ளே போகிற மாதிரி ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குடத்தில் எடுத்து நம்ம சிம்பிளாக ஊற்றிக்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 குடம் வரைக்கும் இதில் தண்ணி பிடிச்சிச்சு. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 54 லிட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை விட சின்ன சைஸும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான தேவை இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்துட்டு லிட்டர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஏர் கூலரை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. நாம் யூஸ் பண்ண இந்த தண்ணியோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வரும். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இங்கே தண்ணியோட லெவல் தெரியும். இது கம்மியாக நம்ம திரும்பவும் தண்ணியை ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் திறந்து பார்க்க தேவையில்லை. முன்னாடி இந்த இண்டிகேட்டர் மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஸ்பேஸ் இருக்கனால இதை வச்சு நம்ம தண்ணியோட லெவலை வந்து செக் பண்ணிக்க முடியும். நாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டோம். இதோட இண்டிகேட்டரில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாகவே ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இது ஃபுல்லாகிற வரைக்கும் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு பின்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்பவும் க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. இந்த பின்னாடி இருக்க ஸ்பேஸை வந்து மேலே வச்சுட்டு லைட்டாக அமுத்திட்டு இந்த மூணு ஸ்க்ரூ மாதிரி இருக்க ஒயிட் கலரை மேலே தூக்கி விட்டோன்னா இது வந்து லாக் ஆகிக்குங்க. உங்கள் வீட்டில் பைப் கனெக்ஷன் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பைப்பை உள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து டேப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இதிலே ஃபில் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபுல்லாக பேக் டோரை கழட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இதோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதில் மொத்தமாக ஒரு 2 சுவிட்ச் இருக்குது.
ஒரு சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் அதோட ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும். இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா கூலிங்காக வரணுமா ஸ்விங்காக வரணுமா அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இருக்கும், நீங்கள் வந்து ஹையாகவோ இல்லை மிட்டாவோ இல்லை லோவாகவோ ஸ்பீடை வந்து செட் பண்ணிக்கலாம். செகண்ட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் மட்டும் வரணுமா இல்லை கூலிங் வந்துகிட்டே இருக்கும்போது மேலையும் கீழே அசையணுமா அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனுக்கு அந்த செகண்ட் சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு வந்துட்டு உங்களால் அந்த வெயிலை வந்துட்டு தாங்க முடியல, உங்கள் வீட்டில் வந்து காற்று வசதி இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஜில்லுன்னு வந்துட்டு காற்று வந்துச்சுங்க. இதை போட்டோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரூம் ஃபுல்லாகவே நல்லாவே காற்று வருது. ஸோ நீங்கள் யாராவது ஒரு ஏர் கூலர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மாடலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டாடா வோல்டாஸ் விண்ட் 54WW அப்படிங்கிற இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வருது. ஸோ நாங்கள் வாங்கினது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றி இதை வந்து ஆப்ரேட் பண்ணுங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் தான் இருந்துச்சு. இதை சின்னவங்க பெரியவங்கன்னு யார் வேணால் ஈஸியாகவே ஆப்ரேட் பண்ணலாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட முடியுது. இந்த வீடியோவில் இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்போம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.